ஹே ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, வந்து நம்ம யூஸ் பண்ண தேன் பெட்டியில் இருக்கே அந்த தேன் பெட்டிகள் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் காட்டுங்க, உள்ளுக்கு என்ன இருக்குது, எப்படி அடித்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்கிட்ட வந்து மூணு விதமான தேன் பெட்டி இருக்குது. நான் அடித்த தேன் பெட்டி ஒரு மூணு நாலு விதமானது இருக்குது, ஆனால் இங்கே கடைகளில் வாங்கக்கூடியது ஒரே ஒரு டிசைன் தான் இருக்குது. ஸோ அந்த டிசைனை தான் நான் வந்து எடுத்து காட்ட போகிறேன் ஒவ்வொன்றா. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காகவே எனக்கு நான் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க போயிட்டு அதை பார்ப்போம், உள்ளுக்கு என்னென்ன இருக்குது, என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து சொல்லிடுவேன். ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஸோ ஓகே மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மூணு விதமான தேனி பெட்டி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கடையில் விற்கிறது இருக்குது, வாங்கிட்டு வந்திருக்கோம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் செஞ்சது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 40 ஃப்ரேமுக்கு செஞ்சுருக்கேன், 40 ஃப்ரேம் போட வேணும், 4 அடி பெட்டி, அது நான் வீட்டில் செஞ்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற ஃப்ரேம் மாதிரி தாங்க, அந்த ஃப்ரேமில் ஒரு 14 ஃப்ரேம் கூடிய போடக்கூடிய மாதிரி நானே வீட்டில் செஞ்சது. ஸோ நாங்கள் உங்களுக்கு இப்போ கடையில் வாங்கிட்டு வந்தது தான் காட்ட போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீட்டுக்கு செஞ்சதோட ஃப்ரேம் சைஸையும் காட்டிடுறேன், இங்கே பாருங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச தேனி பெட்டி ஃப்ரேம் சைஸ். இது வந்து மொத்தம் 40 ஃப்ரேம் இருக்குது. இந்த பெட்டிக்கு கூடி சீக்கிரம் நம்ம வந்து தேன் பிடிச்சி போடுவோம். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சேனல் அப்லோட் பண்ணிடுவேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பிங்க் கலர் பெட்டிக்கு நம்ம வந்து கூடி சீக்கிரம் தேன் பிடிச்சி போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒயிட் கலர் இருக்குது இந்த பெட்டி, நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் உள்ளுக்கு என்னென்ன இருக்குது, என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓகே மக்களே, முதல்ல வந்து இதில் வந்து மேலே உள்ள கவர் டாப் கவரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இது வந்து இப்படி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இந்த கவருக்கு வந்து 4 இப்படி சின்ன 4 ரீப்ப மாதிரி சின்ன துண்டு அடிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த போர்டுக்கும் இந்த க்ரௌன் போர்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த க்ரௌன் போர்டுக்கும் வந்து கெப் ஒன்று வந்து ஃபீல் பண்ணுவோம் அது. ஸோ ஐ மீன் கெப்பன் வந்து உருவாக்கும், அதுக்குள்ளுக்கும் தேனி வந்து நம்ம பிடிச்சி போடும்போது என்ன செய்யும்போது இது மேலே இருக்க தேனிகள் வந்து நசுங்காமல் உள்ளுக்கு சின்னதாக ஒரு இடமான் இருக்கும், அதுக்காக தான் அது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் போர்டு எப்பவும் போல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு 5 ஓல் வந்துருக்குது. ஸோ அந்த ஓலுக்கு மேலால் ஸ்டீல் மெஷ் வந்து அடிச்சிருக்காங்க, சரியா? இதே நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பர், ஸோ அனி சூப்பர் வந்து இதில் ரெண்டு இருக்குது. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 3 இன்ச் மாதிரி ஃப்ரேம் தான் இருக்குது, 13 இன்ச் நீட்டம் இருக்குது. ஸோ இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 ஃப்ரேம் இருக்குது, சரியா? இதை நம்ம வந்து சைடுக்கு வச்சுக்கிறோம். இப்படி அடுத்தது வந்து ரெண்டாவது சூப்பர். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஃப்ரேம் இருக்குது, 4 இன்ச் வந்து நீட்டம் இருக்குது, சரியா? இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 13 இன்ச். ஸோ 2.5 இன்ச் வந்து உயரம், இதுலேயும் வந்து 6 இருக்குது. இப்போ நம்ம இதையும் வந்து உள்ளுக்கு போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இதையும் வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து ப்ரூட் பாக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரூட் பாக்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ப்ரூட் பாக்ஸ் இது வந்து உயரம் பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. ஸோ இந்த இது மாதிரி ரெண்டு துண்டு இருக்குது, எனக்கு சூப்பர் இருக்குது இல்லையா, ஸோ அனி சூப்பர் மாதிரி ரெண்டு துண்டு. இதில் ஃப்ரேம் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ இதில் ஃப்ரேம் வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி மொத்தம் 6 ஃப்ரேம் இருக்குது இதுலேயும். ஒரு ஃப்ரேம் இங்கே சைடில் வச்சுருவோம். இப்போ அதில் 2 ஃப்ரேம், 3, 4, 5, 6. ஸோ 6 ஃப்ரேமே எடுத்து இப்படி வச்சாச்சு, உள்ளுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்க. ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஃப்ரேம்களுக்கு வந்து ராட்டெல்லாம் கட்டி அடிப்பாங்க, தேனி வந்து ராட்டை கட்டி இதெல்லாம் ஃபுல்லாகின பிறகு இதிலிருந்து ஒரு விதமான சின்ன சின்ன தூசி விழுகும். ஸோ தேனி சின்ன தேனிகள் வந்து அந்த ராட்டை பெரிய சுற்றி உடச்சிக்கிட்டு முட்டையிலேருந்து கொஞ்சம் உருவாகி வெளியே வரும்போது உழுகிற டஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கீழே சேர்ந்துருக்கும் இந்த போர்டில்.
அப்படி சேர்ந்துருக்கும் போது இதில் வந்து நிறைய இப்படி தூசி இருக்கும். ஸோ அந்த நேரம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இந்த போர்டை மட்டும் இப்படி எடுத்து தூசியை வந்து தட்டிட்டு இப்படி வச்சிட்டோம்னா இது வந்து வேக்ஸ் மாத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உருவாகாது, ஒரு புழு உருவாகும் தேனி பெட்டிகளில். ஸோ அந்த புழு வந்து உருவாகாது, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம்னா. ஸோ இதுதான் இந்த தேனி பெட்டியில் நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைச்சது, ரெண்டு சூப்பர், ஒரு ப்ரூட் பாக்ஸ், அப்புறம் க்ரௌன் போர்ட், முன்னு கோயின் கார்டு ஒன்று, இதெல்லாம் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ கஷ்டம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே மக்களே, இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த தேனி பெட்டியில் வந்து கிடைச்சது, ரெண்டு அணி சூப்பரும் ஒரு ப்ரூட் பாக்ஸும் க்ரௌன் போர்டும் குயின் கார்டும், ஸோ டாப் கவர் அண்ட் க்ரௌன் போர்டு, இதெல்லாம் தான் நமக்கு வந்து கிடைச்சிது. இது எல்லாமே நமக்கு வந்து எப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு வந்து அணி சூப்பரோடே வந்து ஒரு அணி சூப்பர் ஒரு நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லாட்டி உங்களுக்கு விளங்காது. நீ பாருங்கள், இந்த ஒரு அணி சூப்பரும் இதில் ஒன்று, இது வந்து ப்ரூட் பாக்ஸ்னுவாங்க. ஸோ இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் வந்து சேர்ந்து வாரத்துக்கு வந்து 3500 ரூபா. ஸோ இதில் நம்மக்கிட்ட வந்து இப்போ இதில் ரெண்டு இருக்குது, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டு அணி சூப்பரும் ப்ரூட் பாக்ஸும் சேர்ந்து வர இந்த பாக்ஸுக்கு வந்து 4500 ரூபா. ஓகே, ஸோ 1000 ரூபா வந்து விலை கூட இதை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு அணி சூப்பரும் ஒரு ப்ரூட் பாக்ஸும் இருக்குது. ஸோ அதில் மூணு வந்து சேர்ந்து வரத்துக்கு வந்து 4500 ரூபா. ஓகே, ஸோ இதில் வந்து 4500 ரூபாவில் நீங்கள் வந்து தேவையான வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் செஞ்ச பெரிய பாக்ஸ் இருக்குல்ல 4 அடி பாக்ஸ், அதே வந்து எவ்வளோ கஷ்டமாச்சு, ஸோ பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்து அது மேக் பண்ணி போடுறேன். இதோடு இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். ஸோ கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, இது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வந்துடும். ஓகே, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு 2 டேஸில் மறுபடி புதிய வீடியோட சந்திப்போம். Thank you.